மனசுல சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நான் வின் பண்ணுவேன்னு சொல்லுது. எல்லாத்தையும் நாமளே சொல்லிட கூடாது. உனக்கு மார்க் போட்டாங்களா அவங்க தான் சொல்லணும். யார் யார் என்ன பேசினாலும் சரி, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா நான் தான் வின் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பிரேம் பிரேம் பிரேம். ஒருவேளை நாம இந்த கபடி கிளப்போட மெம்பர்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும்ல. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப பெரிய ஆசை தான். ஆனா இன்னும் அவங்க எதுவும் சொல்ல ஆரம்பிக்கல. அதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு ஆசை இல்ல? என் மனசுக்குள்ள குறிக்கோள் இருக்கு. அன்னைக்கு நான் கபடியில எங்க அண்ணன் பிரகாஷ தோக்கடிச்சு அவனை விட பெரிய ஆளாய் காட்டுவேன். நிச்சயமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் டீம் கண்டிப்பா வின் பண்ணிருவோம். அந்த அளவுக்கு நம்ம டீம்ல எல்லாருமே திறமசாலிங்க தானே. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு மேடம் சொல்லிருக்காங்கல்ல, இந்த டீம்லயே பெஸ்ட் பிளேயருக்கு கேப்டன் போஸ்ட் தரேன்னு. ஞாபகம் இருக்கு? வா போலாம். சவிதா சூர்யாவை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா சரோஜா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் அதை பத்தி நினைக்கல. சவிதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல பையன் கிடைக்கணும். சூர்யா கபடி விளையாட்டுல ஜெயிச்சு அவனோட கனவை நினைவாக்கிக்க போறான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த கடவுளோட அருள் நிச்சயம் வேணும். எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒரு அம்மாங்கிற முறையில நான் எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு தானே இருக்கணும். ஒருவேளை நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த நம்பிக்கையில தானே நாம இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு வர்றோம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, எல்லாத்தையும் தைரியமா ஏத்துக்கணும். முதல்ல ஒரு வழி புறக்கட்டும் பார்க்கலாம். ஆமாங்க. என்ன சந்தியாக்கா, என்ன நடக்குதுங்க? நீங்க நம்ம மொத்த வீட்டையும் அப்படியே கபடி டீமா இல்ல மாத்திட்டீங்க? கபடி கபடி கபடின்னு இப்ப எதுக்காக விளையாடிட்டு இருக்கீங்க? இல்ல மீனாட்சி, இனிமே நம்ம வீட்டுல எப்பவுமே கபடி மாட்டினியா? இனிமேல் உன்னை விட மாட்டேன் பாரு, இனிமேல் உன்னை தோக்கடிக்காம விட மாட்டோம். ஏன்னா வரப்போற கபடி போட்டியில யார் வரப்போற சொல்லுங்க பாக்கலாம். யாரு 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 யாரு? அம்மா சந்தியா, உண்மை அம்மா? இவங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுமா, நம்ம சூர்யா ஜெயிச்சிட்டானா? ஆமா, அது கபடி கிளப்ல அவர் செலக்ட் பண்ணிட்டாங்களாம். என்ன? சீக்கிரமாவே இங்க நடக்க போற கபடி போட்டியில அவர் விளையாட போறாரு. அத்தை